பில்லை வெளியிட்டார் பில்லை வெளியிட்டாருன்னு சொல்லி போடுறீங்க. இந்த பில்லு அதாவது வந்து இந்த எக்ஸல் சீட்டு தயாரிக்கிறதுக்காக இவ்வளோ மாசங்கள் ஆச்சு, ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது, சாப்பாடு ஒருத்தர் கொடுக்குறாரு, வாடகை ஒருத்தர் கொடுக்குறாரு, டீசல் ஒருத்தர் அடிக்கிறாரு, கார் ஒருத்தர் ஓட்டுறது சம்பளம் கொடுக்குறாங்கிறாரு. ஆனால் அவர் குடியிருக்கிற வீட்டோட வாடகை எவ்வளோ தெரியுங்களா? 3.25 லட்சம். அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு, ஒரு வெகுமதியை மறைக்கிறதுக்கு, தான் வாங்கின ஒரு லஞ்சத்தை மறைக்கிறதுக்கு 100 பொய்யை 1000 பொய்யை இப்போ சொல்ல ஆரம்பிச்சார். 375,000 ரூபா நீங்கள் சொன்ன நபர் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய வாடகை. இந்த வாடகையை யார் கொடுக்குறான்? உன்னுடைய காருக்கு யார் டீசல் அடிக்கிறான்? சம்பளம் யார் கொடுக்குறான்? 3.25 லட்சம் ரூபா கொடுக்குற வீட்டு வாடகைக்கு 3 பேர் உதவியாளர் இருந்தால் போதுமா? அப்போ இந்த வீட்டை பராமரிக்க எவ்வளோ பேர் வேலைக்கு வரும்? அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறான்? யார் கொடுக்குறாங்க? இப்போ 4 ஆடு மேய்ச்சா 3.25 லட்சம் ரூபா வாடகை கொடுத்து குடியிருக்க முடியும், அப்படி தான் நாங்கள் இல்லை மாப்பிள்ள அவரு தான் என்ன அது மாதிரி பயன்படுத்துறதெல்லாம் நான் தான், ஆனால் எல்லாரும் கொடுக்குறதெல்லாம் அவங்க அப்படிங்கிற மாதிரி அதுவே ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு தரமாக இருக்கிறதுக்கு ஒரு அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறாங்க. இந்த கடைசியாக சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் நல்லா ஓடி முடிச்சு கடைசியாக அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஸ்கிராப்னு அழகாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய கோமாளித்தனத்தை போய் உட்கார வச்சு நீங்களும் அதெல்லாம் செய்தி லைவாக போட்டு அந்த கோமாளித்தனத்துக்கு எங்கிட்டையும் பதில் கேட்குறீங்களே சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு ஓசு, ஓட்டுற காரும் ஓசு, சம்பளமும் ஓசு, வீடும் ஓசு, மண்டையில் இருக்கிற மூளையும் ஓசுன்னு நினைக்கிறேன் சார்.